வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அணுதினம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அடைய தாந்திரீக ஒரு மூச்சு பயிற்சியை இந்த பதிவில் நாம் உங்களுக்காக சொல்லித்தரப்போறோம் காலை கண் விழித்தவுடன் படுக்கையில் இருந்தபடியே சுவாசம் எந்த நாசி வழியே வருகிறது என்று பாருங்கள் உதாரணமாக வலது நாசி வழியே வருந்துச்சுன்னா வலது கையால் முகம் முழுவதும் நன்றாக தேய்த்து கொள்ளவும் பின்பு வலது காலை எடுத்து வைத்து படுக்கையில் இருந்து எழுங்கள் இப்படியே இடது நாசி வழியே வந்துச்சுன்னா இடது கையால் தேய்த்து கொண்டு இடது காலை எடுத்து வைத்து எழுந்துருங்க சில சமயம் இரு நாசிகளிலும் வந்துச்சுன்னா இரு கைகளாலும் முகத்தை தேய்ச்சிக்கிட்டு இரு கால்களையும் கீழே தரையில் படும்படி வைத்து எழுந்துருங்க இப்படி செய்யும் ஒவ்வொரு நாளும் மிகுந்த மன அமைதி கூறிய புத்தி கூர்மை கொண்டு செயல்படும் நாளாக அமையும் ஆம் நம் தாந்திரீக மூச்சியில் பயிற்சி வழி முயற்சி பயிற்சியில் வழங்கப்படும் ஒரு முக்கியமான முறை இது ரொம்பவே வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு நாளுக்கு நாள் ஏற்படுங்க இது ஒரு நாள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்ன ஒன்றும் சேஞ்ச் தெரியலன்னு சொல்லிட்டு செய்து ஆரம்பி கேட்காதீங்க இது நாளுக்கு நாள் பண்ண பண்ண தான் உங்களுக்கான பலன் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் அடுத்தது நீண்ட நாளாக நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு அருமையான எளிமையான பரிகாரம் நினைக்கிறேன் என்னன்னு பார்ப்போம் தினசரி என்ன பண்ணுங்க ஒரு செம்பு பாத்திரத்தில் குளிச்சுட்டு வர நீண்ட நாள் துன்பங்கள் தடைகள் ஒரு முடிவுக்கு வரும் மேலும் கங்கையில் குளித்த புண்ணியத்தை தரக்கூடியது செம்பு ஜலஸ்நானம் இது சிவபெருமான் ராவணனுக்கு உபதேசித்த ஒன்று அதாவது இப்போ செம்பு வந்து செம்பில் வந்து தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து இப்போது நிறைய அதிகமாகிட்ருக்கு அதுன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா செம்புவோட எல்லாம் இப்போ தான் நிறைய பேருக்கு புரிஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ செம்பு வந்து வாங்கிட்டு நிறைய பேர் வந்து அதிலே வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சலாம் வாங்கி குடிக்கிறாங்க ஏன்னா அது உடம்புல இருக்க நல்லது அப்படின்றதுனால நச்சுத்தன்மையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியே வர இப்போ வந்து இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இதுதான் அன்பர்களே அந்த காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த சில விஷயங்கள் நாளடைவில் ஏற்பட்டக்கூடிய ஒரு விஞ்ஞான மாற்றத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு இப்போது மறுபடியும் அந்த விஷயங்கள் நமக்குள்ளே கொண்டு வருது அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த செம்பு பாத்திரத்தில் குளிக்கக்கூடிய ஒரு குளியல் செம்பு பாத்திரம் சொம்பு மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க அந்த செம்பு பாத் முடிஞ்சால் ஒரு பெரிய பாத்திரமாக வாங்கிட்டு செம்புத்திலையும் வாங்கிட்டு அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அது முன்னாடி இல்லைனா கூட பக்கெட்டில் இருந்துட்டு செம்பு பாத்திரத்து மூலயமா தண்ணியை எடுத்து நீங்கள் குளிக்க அது இப்படியாச்சும் குளிக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி வாங்கி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பொருளாதாரம் நன்றாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக ஒரு செம்பு பெரிய பாத்திரமாக வாங்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுலேருந்து ஒரு செம்பு பாத்திரம் மூலிமா மக்கு சின்ன செம்பு செம்பு மூலிமா அதை எடுத்து தண்ணி ஊண்டு ஊற்றி குளிங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் சரிங்களா இது ரெண்டு விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஒன்றோட விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து மிரர் தெரப்பின்னு ஒரு விஷயத்த சொல்லப் போகிறோம் அன்பர்களே அதாவது அது வந்து இப்போது இந்த பதிவிலே உங்களுக்கு சொன்னால் சில விஷயங்களுக்கு ரொம்பவே நிறைய சொல்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் இந்த பதிவில் விட்டுட்டு நான் உங்களுக்கு அதை வந்து ஒரு தனிப்பதிவாகவே அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ஒரு வீடியோ லோடாக இருக்கும் அந்த வீடியோவில் இந்த மிரர் தெரப்பி பற்றி பாருங்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நண்பர்களே அனைவருக்கும் இது பயன்படும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி நண்பர்களே வணக்கம்